Hi friends, in the video, how to build a relationship. So, in the video, full on the relationship, you can build a relationship. But we know how to relationship. So, உங்களால என்ன பண்ண முடியாது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சஸ்டெயின் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல ஒண்ணு இல்லைனாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் அது இல்ல அது கூட இன்னொன்னு என்ன சார் ரிலேஷன்ஷிப் சோ நீங்க எந்த அளவுக்கு சேல்ஸ் க்ளோஸ் பண்றீங்களோ புரிஞ்சுங்களா அந்த சேல்ஸ் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு புரிஞ்சுங்களா சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாயினிங்கா இருக்கலாம் உங்களோட 100வது ஜாயினிங்கா இருக்கலாம் உங்களோட 1000வது ஜாயினிங்கா இருக்கலாம் சோ எத்தனாவது ஜாயினிங்கா இருந்தாலும் ஓகே தான் அதை நீங்க கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு பாயிண்ட்னோட நம்ம சொல்லலாம் இப்படி ஒரு கீனோட சொல்லலாம் என்னன்னா அதான் என்னது ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சேல்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா சேல்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு இன்கம் வரும் ஆனால் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எப்போவுமே இன்கம் வரும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த பீப்புள் அப்படியே சஸ்டெயின் ஆகும் ஸோ ஒர்க்கு மூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நான் இன்கம் ஸோ இது ரெண்டு சேர்ந்து தான் என்னது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஓகேங்களா ஸோ வாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணுறது ஸோ என்னெல்லாம் பண்ணால் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பீப்புள் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் பெர்ஃபார்மன்ஸ் இன் த பிஸ்னஸ் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ யாருமே கேலியாக பேசாதீங்க யாருமே கிண்டலாக பேசாதீங்க யாருமே தரக்குறைவாக பேசாதீங்க யாருமே இறக்கி பேசாதீங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க மதிப்பு கொடுங்க யாருமே என்ன பண்ணுவீங்க மதிக்காம மட்டும் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க மரியாதை கொடுங்க ஸோ அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பரவாயில்ல உங்க டீம்ல இருக்காங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணலனா அவங்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் கொடுங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு ஈக்குவலா மரியாதை என்ன பண்ணுங்க கொடுங்க ஓகேங்களா ஸோ அப்போதான் அப்பனா மட்டும் உங்களால ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்கணும் மத்தவங்க வந்து உங்களை பிடிக்க உங்களுக்கு உங்களை வந்து பிடிக்கணும்னா நீங்க இந்த மாதிரி நடந்தா மட்டும் தான் அது கண்டிப்பா நடக்கும் நீங்க வந்து ஒருத்தவங்களை ஏத்தி பேசிட்டு ஒருத்தவங்களை இறக்கி பேசிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க இவங்க ஒர்க் பண்ணல அதனால இவங்களுக்கு வேற மாதிரி பேசிட்டு இவங்க ஒர்க் பண்றாங்க இவங்களை பத்தி நல்ல விதமா பேசிட்டு ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க இருக்காதிங்க ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் கொடுங்க ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது அப்ரிசியேட் அதர்ஸ் அட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி புரிஞ்சுங்க ஸோ என்ன சொல்றாங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்ரிசியேட் பண்ணுங்க புரிஞ்சுங்களா அவங்க வந்து ஒரு சின்ன மூவ் பண்ணாலும் பரவாயில்ல சின்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல புரிஞ்சுங்களா ஆனால் அந்த சின்ன ஒர்க் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய ஒர்க் ஆகும் புரிஞ்சுங்களா ஆனால் அவங்க என்ன நினைச்சா என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம யாருமே எதுவுமே பேசலை ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது கரெக்டான டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்கள போய் அப்ரிசியேட் பண்ணணும் ஓகேங்களா அவங்கள வாழ்த்தணும் புரிஞ்சுங்களா எல்லா டைம் புரிஞ்சுங்களா எல்லா டைமும் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்கள வாழ்த்தணும் அவங்கள வந்து பாராட்டணும் புரிஞ்சுங்களா ஸோ இது வந்து செகண்ட் திங் ஓகேங்களா இது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம் ஓகேங்களா அப்ரிசியேட் பண்ணுறதுனால நிறைய பீப்புளை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலாம் அதர் டீம்ஸு அதர் டீம் அதர் டீமோட உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுக்கோங்க என்னடா நம்ம பேசுறதுக்கு வந்து யாருன்னு வேற ஒரு டீம் வந்து நம்மளை அப்ரிசியேட் பண்ணுறாங்க பரவாயில்ல அப்போ அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும் ரெண்டு மூணு தடவை பார்க்குறப்ப ஸ்மைல் பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க பேச ஆரம்பிப்பாங்க ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் பில்ட் பண்ண முடியும் புரிஞ்சுங்களா ஸோ அது எந்த எல்லா இடத்துலையும் ஓகேங்களா ஸோ எல்லாராலையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் கவர் பண்ண முடியும் நீங்கள் என்ன அப்ரிசியேட் பண்ணீங்கன்னா ஓகேங்களா அவங்க சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் என்ன பண்ணுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்ரிசியேட் பண்ண பழகிக்கோங்க ஸோ அவங்களை பார்த்து ஈகோ பண்ணாங்க என்னடா நம்மளால இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னது அவங்கள பார்த்து ஈகோ பண்ணாதீங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணுங்க அப்ரிசியேட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும் அந்த தேர்ட் திங் என்னன்னா நெவர் புட் பீப்புள் டவுன் ஓகேங்களா ஸோ யாருமே என்ன பண்ணாதீங்க கீழே இறக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ யாருமே என்ன பண்ணாதீங்க கீழே இறக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க ஓகேங்களா எந்த ஒரு பீப்புளையும் என்ன பண்ணாதீங்க கீழே அவங்க இருக்கிற பொசிஷன்லேருந்து கீழே இறக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க ஓகேங்களா ஸோ அப்படி நினைச்சிங்கன்னா உங்கள் மேலே தான் உங்களுக்கு என்னது வெறுப்பு வரும் உங்கள் மேலே உங்களுக்கு என்ன வரும் வெறுப்பு வரும் ஸோ அவங்களையும் மேலே கொண்டு வர நினைங்க அவங்க வந்து அதை டீமாக இருந்தாலும் பரவாயில்ல ஐயா யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா ஸோ யாருமே என்ன பண்ணாதீங்க கீழே இறக்குன்னு நினைக்காதீங்க ஓகேங்களா ஸோ அது வந்து யாருக்குமே பிடிக்காது
புரிஞ்சுங்களா? ஸோ அந்த விஷயத்த என்ன பண்ணாதீங்க, இது வரைக்கும் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களால் என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோர்த் பாயிண்ட் வந்து நெவர் மெஸ் அப் வித் பீப்புள்ஸ் ஈகோ மணி அண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஏதோ டாபிக்ல சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணாதீங்க, ஈகோ மணி ஃபேமிலி இதெல்லாம் என்ன பண்ண, ஒரு குழப்பிடாதீங்க கொண்டு போய், ஓகேங்களா? ஒன்னா போட்டு என்ன பண்ணிடுறாங்க, குழப்பிடாதீங்க மணி ஈகோ ஃபேமிலி. ஸோ அப்படி பண்றப்போ என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? எல்லாமே தனித்தனியாக பாருங்க. ஸோ ஈஸியாக அப்படி, ஏன்னா பிசினஸ்ல ஒர்க்க வந்து டென்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபேமிலியில போய் காட்டிடுவோம், ஃபேமிலியில உள்ள டென்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், பிசினஸ்ல வந்து காமிச்சிடும். ஸோ அந்த இடத்துல ஒரு கொலாப்ஸ் ஆயிரும், பிசினஸும் டவுன் ஆயிரும், ரிலேஷன்ஷிப் போயிடும். ஸோ எல்லாமே போயிடும், உங்களால் என்ன பண்ண முடியாது, கரெக்டான பிசினஸ் உங்களால் கொண்டு வர முடியாது, உங்களால் ரிலேஷன்ஷிப்பும் என்ன பண்ண முடியாது, பில்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயம் என்ன பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதான் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் திங் என்னது, புட் டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் பிஃபர் யுவர் ஓன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க டீமை நீங்க இன்ட்ரெஸ்டா நீங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், பர்சனலா இன்ட்ரெஸ்டா இருக்கணும், புரிஞ்சுங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டீம் இன்ட்ரெஸ்டா இல்ல, டீம் வந்து ஒர்க் பண்ண ரெடியா இல்ல, அவங்க வந்து ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, நான் எதுவும் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க, டெய்லி நீங்க என்ன பண்றீங்க, நம்ம வந்து டீமை சொல்றதுக்கு முன்னாடி நம்மள அனலைஸ் பண்ணணும், புரிஞ்சுங்களா? நம்ம வந்து நம்மள அனலைஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அப்பதான் நம்ம போய் நம்ம டெய்லியும் பண்றோமா, நம்ம போய் டீமை சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு சொல்றது, ஓகேங்களா? நம்ம எதுவுமே பண்ணாம டீம் எதுவுமே பண்ணல, அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க, அவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க பண்ணவே மாட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அப்படி சொல்றாங்க, எந்த ஒரு ரீசன் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆக போறது கிடையாது. ஓ, ஏன்னா டீமுக்கும் தெரியும், ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கீங்க, நம்ம நினைப்போம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம யார் சொல்லுவோம் அப்படின்னு, அவங்களும் அனலைஸ் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி, ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரிலேஷன் பில் இதாயிரும், பிரேக்அப் ஆயிரும். ஏன்னா அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரா, நம்மளை மட்டும் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றாரு, எவ்வளவு நாள் தான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு லெவல் போனதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க, என்னடா நம்மளை பண்ண சொல்லிட்டு அவர் ரூம்ல படுத்துங்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரிலேஷன்ஷிப் போயிடும், பிசினஸ் என்ன ஆயிரும். ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க பர்சனலா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், டீமை நீங்க என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ இது அடுத்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் பி ஆன் டைம், ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், டைம் கரெக்டாக போயிருக்கணும். ஸோ ஆல்ரெடி எதுலையும் நான் டைம் மேனேஜ்மெண்ட்ல எதுலையும் இந்த இது நான் சொல்லியிருக்கோம், என்னன்னா எல்லாத்துலையும் நீங்க எப்படி சொல்றது, ஒரு மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்றீங்க, ஒரு பிபிடி அரேஞ்ச் பண்றீங்க, ஒரு ஃபாலோ அப் அரேஞ்ச் பண்றீங்க, ஒரு ட்ரெயினிங் மீட்டிங் இருக்கிறீங்க, ஒரு வினிங் மீட்டிங் இருக்கிறீங்க, எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், கரெக்ட் டைமுக்கு அங்கே இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், அங்கே போய் லேண்ட் ஆகும், அந்த இடத்துல நீங்க இருக்கணும், புரிஞ்சுங்களா? ஸோ வந்துட்டார் இவர் வந்தார், அவர் காம 15 மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டார், மீட்டிங் முன்னாடி வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சொல்லணும், ஓகேங்களா? ஏன்னா பன்ச்சுவாலிட்டி, ஸோ இந்த டைம் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஏன்னா இது வந்து மெயின் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் ஆகுறது வந்து இது வந்து ஒரு மெயின் திங்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட்ல இது ஒரு பாயிண்ட், ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக வராது, மேட்ச் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம், ஏன்னா உங்களை தான் டீம் ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 1-2 மீட்டிங் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அதை அவங்க பார்ப்பாங்க, நம்ம அப்பிள்ளையே லேட்டாக தான் வர்றாரு, 10 மணிக்கு மீட்டிங் சொல்கிறாரு, 11 மணிக்கு தான் வருவார், நம்ம மட்டும் ஏன் 10 மணிக்கு போயிடும், அப்போ ஒருமையாக போவோம், 11 அவர் வரக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ அவர் 11 மணிக்கு தானே வர, நம்ம 10:30க்குலாம் போனால் போதும். ஸோ இந்த மாதிரி ஆயிரும், பிஸ்னஸ் என்ன ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துடுறாங்க, ஓகேங்களா? என்ன பண்ணுங்கள், பியாண்ட் டைம், கரெக்ட் டைமுக்கு என்ன பண்ணுங்கள், போயுங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஒர்க்காக இருந்தாலும் முன்னாடி முடிச்சு என்ன பண்ணுங்க, நீங்க சொன்ன டைம்க்கு அங்கே போங்க, ஓகேங்களா? ஏன்னா மக்களை வெயிட் பண்ண வைக்காதீங்க, புரிஞ்சுங்களா? பீப்புளை இன்னைக்குமே வெயிட் பண்ண வைக்காதீங்க, நீங்க சொன்ன டைமோட 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஓனா ஓகே, ஹாஃப் அன் அவர் 1 ஹவர்ல என்ன பண்ணாதீங்க, வெயிட் பண்ண வைக்க, வெயிட் பண்ண வச்சீங்கன்னா உங்க மேல இருக்க மரியாதை போயிடும், ரெஸ்பெக்ட் போயிடும், ரிலேஷன்ஷிப்பும் போயிடும் ஆட்டோமேட்டிக், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கரெக்ட் டைமுக்கு என்ன பண்ணிடுங்க, போய் சேர்ந்துருங்க. அதான் நெக்ஸ்ட் வந்து, ஹாவ் எ பிளஸிங் பர்சனாலிட்டி, உங்களோட டீமை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஹாப்பினஸா கொண்டு போங்க, அதாவது சந்தோஷமா லீட் பண்ணுங்க, ஓகேங்களா? உங்க டீமை நீங்க லீட் பண்றப்ப என்ன பண்ணுங்க, சந்தோஷமா லீட் பண்ணுங்க, சந்தோஷமா கொண்டு போங்க ஒவ்வொரு விஷயத்தையும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா மெனி பீப்புள் வந்து உருன்னு மூஞ்சி வச்சிருப்பாங்க, ஏதோ யாரோ அடிக்க போற மாதிரி, ஏதோ டென்ஷனா, அப்படியே ஏதோ ஏதோ ஒரு மாதிரியா இருப்பாங்க பாக்குறது. ஸோ அவங்க பார்த்தாலே நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணாது, அவங்க பார்த்தாலே நம்மளுக்கு வெறுப்பு தான் வரும், என்னடா இவருக்குரியா நம்ம ஒர்க் பண்ண போறோம், ஒரு மூஞ்சில ஒரு ஸ்மைலே இருக்காது, எதுவுமே இருக்காது, ரொம்ப உருன்னு பார்க்கலாம், அமைதியாக இருப்பாங்க, டல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க, எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஹாப்பினஸாக இருங்க, சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, பிஸ்னஸாக மூவ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாலும் என்ன ஆகுது, உங்கள் கூட நிறைய பேர் பலருக்கு விருப்பப்படுவாங்க,
இவரோட ஏன்னா இவர் எப்பவுமே ஹாப்பினஸா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு, நம்மளும் என்ன இவரோட சேர்ந்தா நல்லா ஹாப்பினஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும், ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், டெவலப் தான் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒர்க் வித் ஆட்டிடியூட் வித் அன் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்க, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தான் என்ன மரியாதையோட ஒர்க் பண்ணணும், வெறும் ஆட்டிடியூடு மட்டும் காட்டக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அப்படி காட்டினீங்கன்னா பிசினஸ் ஸோ பில்ட் ஆகும், ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது பில்ட் ஆகாது, ஓகேங்களா. ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதனால தான், ஓகேங்களா. கொஞ்சமாக என்ன பண்ணும், நம்ம நம்ம தான் தலக்கணும், நம்ம தான் பெரிய இல்லை, அந்த ஒரு இதே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகும், ஸோ ஓகேங்களா. ஏன்னா என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் தலக்கரமாக பேசிகிட்டு இருக்காரு, மண்டகரமாக பேசிகிட்டு இருக்காரு, எது சொன்னாலும் நான் தான் பெரிய இல்லை, எனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த மாதிரி அவர் பேச. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க இருக்காங்க, ஓகேங்களா. ஒர்க் பண்ணுறப்போ அந்த மாதிரி இருக்காங்க, ஏன்னா பிபிடி எடுக்கிறப்போ ஃபாலோ அப்ல இருக்கப்போ மீட்டிங்ஸ்லாம் எடுக்கிறப்போ எனக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னு ஸோ எடுத்துகிட்டு இருக்கலாம், மேபி மெனி பீப்புள், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுவும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுற பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், ஓகேங்களா. இதையும் மாற்றிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் கிவ் மோர் தென் வாட் யூ கெட், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ, புரிஞ்சுங்களா சார், நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கிறீங்களோ அதோட என்ன பண்ணுங்கள், அதிகமாக கொடுங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. அது மணியாக இருக்கலாம், ஒர்க்காக இருக்கலாம், நீங்கள் அவங்க கூட பேசுகிற பழக்க வழக்கம் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வருதோ அதோட என்ன பண்ணுங்கள், அதிகமாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ அது எதில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் மணியிலாம் சொல்லலாம், ஏன்னா அதான் அதிகமாக மேபி வரும். ஸோ என்ன பண்ணலாமல அது வரும், என்ன பண்ணலாம் நம்ம அதையோட அதிகமாக என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறோம், உங்கள் டீமோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் அதுக்கெலாம் மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு கொடுங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும், ஓகே. இவ்வளோ போனால் ஓகே ஏதோ பண்ணுறாரு நமக்கு, ஆனால் நம்மளை பே பண்ண விடலை, ஓகே பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரியும் சில பேருக்கு தோணாலும் எல்லா டைமும் அப்படி பண்ணக்கூடாது, அதே பழக்கமாக ஆயிடும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதோட என்ன பண்ணுங்கள், அதிகமாக கொடுங்க. அந்த அந்த ஒரு மரியாதை உங்கள் மேலே இருந்துச்சு. ஸோ இது எப்போவுமே யோசிக்கவே மாட்டார், எல்லாமே டக்கு டக்கு கொடுத்துருவார், எல்லாமே பண்ணிடுவார், எல்லாமே சொல்லி கொடுத்துரு. ஸோ சொல்லி கொடுக்குறதோட அதான் ட்ரைனிங்கோட நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. வேறு எப்பவுமே என்ன பண்ண மாட்டார், யோசிக்க மாட்டார், டக்கு டக்குன்னு எனக்கு எதாக இருந்தாலும் சொல்லிடுவார், எந்த இதுன்னு சீக்ரெட் வச்சுருக்க மாட்டார், ட்ரைனிங்னா டக்கு டக்கு பண்ணிடுவார், ஏதாவது கேட்டாலும் உடனே சொல்லிடுவார். ஸோ நம்ம வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு இது மாதிரி பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு உங்கள் மேலே ஒரு மரியாதை வந்துச்சுனாலே என்னது ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆக ஆரம்பிச்சு, ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பி அ ப்ராப்ளம் சால்வர், நாட் ஃபால்ட் ஃபைண்டர், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருங்க, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குற பீப்புளாக இருங்க, ஓகேங்களா. ஓகேங்களா, என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஓகே, டீமில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஓகேங்களா, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுக்குற பிரச்சனை மட்டுமே இன்றைக்கி இருங்க. என்றைக்குமே குறை கண்டுபிடிக்கிற ஒரு ஆளாக மட்டும் இருந்துகவே இருந்தாங்க, ஏன்னா அது வந்து ஈஸி, ரொம்பவே ஈஸி குறை கண்டுபிடிக்கிறது. உங்கள் டீமில் ஏன் உங்கள் மேலேயே நிறைய பேர் குறை கண்டுபிடிக்கலாம், ஸோ அவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாமல், ஓகே. நீங்கள் குறை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே நீங்கள் குறை சொல்லலாம், எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம், குறை கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி. அப்படி பண்ணுறதுனால உங்கள் பிஸ்னஸ் தான் சார் பயிலாகும், உங்கள் பிஸ்னஸ் தான் போயிடும், உங்கள் பிஸ்னஸ் தான் உங்கள் கைவிட்டு போயிடும், உங்களோட ரிலேஷன்ஷிப் தான் பாதிக்கும், உங்களோட சேல்ஸு தான் போகும், புரிஞ்சுங்களா. அது இப்போ இன்றைக்குமே பண்ணாதீங்க, ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ இவர்கிட்ட போனால் போதுண்டா, கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்துக்கு நான் சால்வ் ஆயிரும். இவர் இனிமேல் நம்ம குறை சொல்ல மாட்டார், குறை நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம், இவர்கிட்ட போனால் போதும் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பில்டு பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து ஹானர் யுவர் வேர்ட்ஸ், யா உங்கள் வேர்ட்ஸில் என்ன இருக்கணும், மரியாதை இருக்கணும், அவ்வளோதான் சார், மரியாதை இருக்கணும். நீங்கள் பேசுகிறப்ப மரியாதை, இதை நான் நிறைய வரையில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சொல்கிறப்பலாம் எனக்கு இதான் ஞாபகம் வருது, இதுவும் ரிலேஷன்ஷிப்பு ஒரு காரணம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பில்டு பண்ணுறது ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணுறதுக்கு இது உங்கள் வேர்டில் மரியாதையாக இருக்கணும், ஓகேங்களா. நீங்கள் பேசுகிற வார்த்தை மரியாதான வார்த்தையாக இருக்கும். ஸோ ஏனதானு பேசாமல் என்ன பண்ணுங்கள், மரியாதான கரெக்டான ஹானர் வேர்ட்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள் பேசுங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள் வேர்ட்ஸ் நீங்கள் பேசுகிறப்பே தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு இவர் எப்படிப்பட்ட பெர்சன், ஏன்னா நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி பெர்சனாக தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ உங்கள் பேச்சில் என்ன இருக்கணும், மரியாதை இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது அண்ட் லாஸ்ட் திங், பி ஹானஸ்ட் அண்டு ட்ரான்ஸ்பரண்ட் இன் யுவர் டீலிங்ஸ், யா உங்களோட டீலிங்ஸில் ஹானஸ்ட்டாக இருக்கணும், ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கும். என்ன டீலிங் வச்சாலும் என்ன பண்ணுங்கள், வெளிப்படையாக இருக்கும், எதுவுமே ஒளிமறை வச்சு அவங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன்,
இப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரே டீம் மேட்ஸ்னு வச்சுக்கலாம், ஸோ ஒரே டீம் உள்ள வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் நல்லா பேசுறீங்க, இவரை பற்றி அவர்கிட்ட புகழ்றீங்க, அவரை பற்றி இவர்கிட்ட புகழ்றீங்க. ஒருத்தர் அதில் என்ன பண்ணிடுற, எந்திரிச்சு போயார். எந்திரிச்சு போனோம்னா இவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, இவர் சரியில்லையே, இல்லை இந்த பர்சன் வந்து சரியில்லை, இவர் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் சரியில்லை, இவரெல்லாம் இன்றைக்கி டெவலப் பண்ண, இவரெல்லாம் டெவலப்லாம் ஆக முடியாது, நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் இவர்த்தையே சொல்கிறீங்க அந்த 100%. ஸோ அவர் என்ன நினச்சிருவாங்க, வெளியே போயிட்டு என்ன அது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது நல்லா பேசு, இவரை பற்றி அவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் அங்கே தனியாக போனோன்னா என்ன எப்படி பேசுகிறாரு, அவரை பற்றி ஒன்றுமே பண்ண, அப்போ நாளைக்கு நம்மளை பற்றியும் இப்படி தான் பேசுவோம் போல அப்படின்னா உங்கள் மேலே இருக்க சுத்த மரியாதை எல்லாமே போயிடும், புரிஞ்சுங்களா. ஸோ மரியாதை போயிடுச்சுனாலே முடிஞ்சு, அவ்வளோதான், ரிலேஷன்ஷிப் போயிடும். இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார், உங்கள் பிசினஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாயிடும், புரிஞ்சுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஆனஸ்ட்டாக இருங்க, உண்மையாக பேசுனா ட்ரான்ஸ்பரண்டாக பேசுங்க, டீலிங் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்பரண்டாக வச்சுங்க. என்ன ஏதோ வேணும் வெளிப்படையாக சொல்லுவீங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணிங்களா உங்களால் டெவலப் ஆக முடியாது, ஓகே இப்போ ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நேரடியாக சொல்லிடுங்க, புரிஞ்சுங்களா. உண்மையை மட்டும் சொல்லுங்கள், நம்ம எதுவும் போய் அவர் அவங்க நல்லதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அதை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டா என்ன பண்ண முடியும், அவங்க அந்த விஷயத்துலேருந்து டெவலப் ஆக முடியும், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே தான் என்ன பண்ணுறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சில இது பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன், சில இது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், பில்டு பண்ண முடியும். ஸோ மறுபடியும் அவங்க வச்சுக்கோங்க, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ரிலேஷன் ப்ளஸ் சேல்ஸ், இது ரெண்டு சேர்ந்தால் மட்டும்தான் என்னது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சேல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, பிஸ்னஸில் சஸ்டெயின் ஆகும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்ன தேவை, ரிலேஷன்ஷிப்பும் கண்டிப்பாக தேவை, ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் டீம்மேட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசினா அதையும் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சி யூ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.